வணக்கம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்திலிருந்து பேசுகிறோம். எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் உங்கள் பார்வைக்கு படமாக காமித்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் இந்த நாள் ஒரு இனிய நாள், இந்த நாள் ஒரு பொன்னான நாள். இந்த மாதிரி ஏதேனும் நம்ம ஏதாவது ஒரு இதை நமக்கு மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இறைவன் வந்து எத்தனையோ மூலிகையை இந்த பூமியில் உண்டாக்கி கொண்டிருக்கான். பூமாதேவியும் டெய்லி ஒவ்வொன்றும் பெற்றெடுத்து அவளுடைய கர்ப்பப்பை மூலியமாக ஏகப்பட்டது இந்த பூமியில் தோண்டி கொண்டே இருக்கிறது. ஆனால் இது அத்தனையும் எல்லா செடியும் சொல்லுது, என்னை யாரும் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்களே, நான் பிறந்து வறந்து மாண்டு போகிறேனே, என்னை யாரும் பயன்படுத்த மாட்டேங்க. அந்த செடிகளும் தாவரங்களும் அழுகிறது, யாரும் பயன்படுத்துறதே கிடையாது. ஆனால் இதை சித்தர்கள் நம்ம தாத்தாக்கள் எல்லாருமே சொல்லி வச்சாங்க. ஆகையால் அது அவங்களோட அவங்க ஏன் சொன்னாங்க, அவங்க சொல்லங்காட்டி தானே நமக்கு தெரிஞ்சு, நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்சு, எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆளுகளுக்கும் தெரிஞ்சது, நம்ம அப்பா பாட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சது, இப்போ நமக்கு தெரியுது. இனி நம்ம பிள்ளைக்கு நம்ம பேரனுக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டுமா அப்படிங்கிற நோக்கத்தில் எல்லாருமே இதை வெளிப்படுத்துங்க. இந்த இது உலகத்திலேயே புண்ணியமான நாடு இந்தியா. இந்தியாவிலேயே ஒரு புண்ணியமான மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் விளையாத தாவரங்களே கிடையாது, அத்தனை தாவரங்களும் விளையுது. அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய பூமியில் நம்ம பிறந்திருக்கிறோம். தயவு பண்ணி இதை நீங்கள் எங்களுடைய அம்மையப்பர் சேனலை பயன்படுத்துங்க, எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய நண்பர்களும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். குழந்தை இல்லாத தம்பதிகள் என்கிட்ட வாங்குகிற மருந்து ஃப்ரீ. பெண்களுக்கு யூரின் போகிறதுல பயங்கரமாக காற்று போகுது அப்படின்னா உங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்காது. குழந்தை பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி போச்சுன்னா சீக்கிரமாக கர்ப்பப்பை இறங்கிடும், பார்த்துக்கோங்க. அதே போல் யூரின் போகிறதில் அரிப்பு இருக்குது, எங்கே போய் முடியலை அப்படின்னா உங்கள் மயங்கிட்ட என்கிட்ட ஃபோன் அடிங்க. ஏதோ ஒரு பிறவியில் உங்கள் பிள்ளையாக பிறந்திருப்பேன், இந்த பிள்ளைக்கு ஃபோன் அடிங்க, ஒரு தடவை மருந்து பாருங்கள், அது பிறகு என்றைக்கு அரிப்பு வரவே வராது. அப்படி வாங்கி அரிப்பு குணமானவங்க நீங்கள் யாருன்னே தெரியாது, கம்மானில் தெரியுதுங்க. உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்குறேன். குறுப்பு வலி, மூட்டு வலி, பிடிப்பு, பல வாக்கள் இந்த குறுக்கு அளவில் குறுக்கு குறுக்கு வலி, மூட்டு வலி, பிடிப்பு, பிடிப்பு, குறுக்கு காத்து பிடிப்பு, பல வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவசியப்படுறாங்களா, அவங்களுக்கெல்லாம் இது என்ன தீர்வு காணலாம் பார்த்தங்கன்னா, எந்த ஒரு பொருளுமே நொறுங்க சாப்பிடணும். இப்போ மாடெல்லாம் பாருங்கள், ஆடு எல்லாம் பாருங்கள், வேகமாக தின்னுட்டு வந்து அங்கே வந்து வெளியில் எடுத்து எடுத்து அசப்போட்டு 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 முழுங்கும். நம்ம அவதி அவதியாக அவதி அவதியாக உள்ளே போட்டு போட்டு போயிடுவோம். போட்டுட்டு தண்ணி குடிக்கிறது போடுறது, அது என்ன ஏர் உள்ள ஃபார்ம் ஆகும். நமக்கும் ஒரு நாளைக்கு 360 சுவாசம், ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் ஓடும். இந்த சுவாசங்கள் என்னென்னா, நல்லா காரக்குழம்பு, வத்த குழம்பு, புளிக்குழம்பு கண்டதை தின்னு உள்ளே வெறும் உரப்புகளை சாப்பிட்டு உள்ள அல்சர் வந்தால் அந்த உள்ளே போகிற காற்று வந்து 12 அங்கலம் உள்ளே போகும், 8 அங்கலம் உள்ளே தங்கிக்கிறோம், 4 அங்கலம் தான் வெளியில் வரும். அது 4 ஆக நேரம் இந்த மாதிரிகள் இருந்தால் எங்கிட்டாவது போய் பிடிப்புகள் ஏற்பட்டுரும். அப்போ அதுக்கு காரணம் வந்து இந்த குடலுக்கு கசப்பு தொகுப்பு தான் நம்ம சாப்பிடணும். நம்ம யாருமே அப்படி சேர்க்கறதே கிடையாது. அதனால் இந்த மாதிரி இதை பயன்படுத்தினா மிக 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 நமக்கு வந்து நல்லது, பார்த்துக்கோங்க. இது வந்து எதிர்பார்க்க இதாகும். நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி, பார்த்துக்கோங்க. இது எல்லாருமே குணமானவங்க, எங்களுக்கு ஃபோன் அடிங்க, தயவு பண்ணி அசால்ட்டாக இருக்காதுங்க. மாதிரி அத்திமர பட்டையை வெட்டி அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு சம அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தனியான்னு சொல்லுவாங்க, அதையும் அதில் சேர்த்து சுக்கையும் அதில் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வந்தாங்கன்னா நல்லது. இப்போ கேரளாவில் போனாங்கன்னா பாருங்கள், என்னென்ன கருங்காலி கட்டை இந்த மாதிரி நிறையா சீரகம் மிளகெல்லாம் தண்ணி எந்த ஹோட்டலுக்கு போனாலும் சூடு பண்ணி தான் கொடுப்பாங்க அந்த இதெல்லாம். அப்போ அவங்களுக்கு அந்த அலுசருங்கிற இந்த மாதிரி அவதிகள் நோய்கள்லாம் வராது, பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட்டு நமக்கு என்ன செய்துங்கிறத விட கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம், வருஷத்துக்கு 12,000 கோடிக்கு மேலேயே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி செலவு பண்ணுது. ஆகையால் கவர்மெண்ட்டு நமக்கு செய்கிறத விட நம்ம கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சாங்கன்னா நமக்கு மிக மிக நல்லது, பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு தகவல் உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்துவி, குணமான பிறகு எங்கள் கமாண்டில் நீங்கள் தெரிவிப்புங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நம்ம அடுத்த எபிசோடு போகலாம், வாருங்கள். வணக்கம்.